நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள விவசாய மசோதாக்கள் மூலம் விவசாயிகளுக்கு புதிய சுதந்திரம் கிடைத்திருப்பதாக பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் கோசி ஆற்றுக்கு குறுக்கே 516 கோடி ரூபாய் செலவில் வரலாற்று சிறப்புமிக்க பிரம்மாண்ட ரயில் பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இது தவிர பயணிகள் வசதிக்கான 12 ரயில் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். பீகாரின் கியூல் ஆற்றில் ஒரு புதிய ரயில்வே பாலம், 2 புதிய ரயில் தடங்கள், 5 மின்மயமாக்கல் திட்டங்கள், 1 மின்சார எஞ்சின் பணிமனை மற்றும் பர்பக்தியார்பூர் இடையே 3வது தடம் ஆகியவை இதில் அடங்கும். கோசியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மாபெரும் ரயில் பாலம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுவது பீகாரின் வரலாற்றிலும் வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டுமொத்தமாக இணைப்பதிலும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திரமோடி, இந்த பிரம்மாண்ட கோசி ரயில் பாலம் திறக்கப்பட்டுள்ளது பீகார் மாநிலத்திற்கு மட்டுமல்லாமல் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்திற்கும் மிகுந்த பயனை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் விவசாய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் இந்திய விவசாயிகளுக்கு புதிய சுதந்திரம் கிடைத்திருப்பதாகவும், தாங்கள் விளைவித்த வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கு விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகளும் வசதிகளும் கிடைத்துள்ளன என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இடைத்தரகர்களிடமிருந்து விவசாயிகளை காக்க வேண்டும் என்றும், நாட்டை பல ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் விவசாயிகளை தவறாக வழிநடத்த முயலுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தற்போது தங்களுக்கு பலன் கிடைக்காமல் தடுப்பது யார் என்பதை அவர்கள் நன்கு அறிந்து கொள்வார்கள் என்றும் பிரதமர் கூறினார். और रेलवे में मेक इन इंडिया को बढ़ावा देने, नए रोजगार पैदा करने वाले 1 दर्जन प्रोजेक्ट का आज लोकार्पण और शुभारंभ हुआ है। பீகார் மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ள 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்கள் பீகார் மாநிலத்தை மட்டுமல்லாது மேற்கு வங்கம் மற்றும் நாட்டின் வடகிழக்கு பகுதியின் ரயில்வே போக்குவரத்தை மேலும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.